தொலைக்காட்சியின் கல்வி ஒளிபரப்பினூடாக தரம் 5 மாணவர்களையும் அவருடைய பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் ஏனியோரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய இந்த வகுப்பிலே தரம் 5 மாணவர்களுக்கான கணிதத்திறன்களை கற்பிப்பதோடு இந்த கணிதத்திறன்களை தரம் 5 புலவர் பரிசில் பரீட்சையிலே எவ்வாறு நாங்கள் நுட்பமான முறையிலே செய்து அந்த சிறந்த பெறுபேற்றை பெற்று நாங்களும் புலவை பரிசிலாளர்களாக மிளிர்வதற்கு இது ஒரு அடிகோலாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய இந்த வகுப்பை ஆரம்பிக்கின்றேன். அந்த வகையிலே தரம் 5 மாணவர்களுடைய கணித பாடத்தினுடைய திறன்களும் தரம் பகுதியிலே வருகின்ற வினாக்களுக்கான விடைகளையும் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இத்தோடு வகுப்பிலே பாடசாலையில் நடைபெறுகின்ற பரீட்சையை லாபகமாக எதிர்கொள்வதற்குரிய விடயமாக கூட அது இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது பார்க்க இருப்பது, தரப்பட்ட எண்ணை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் 5 இலக்கம் இருக்கிறது. அதை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 32015 அதனை எழுத்திலே எவ்வாறு எழுதுகிறது என்று பார்த்தால் 32015 இதிலே சேர்த்தும் எழுத முடியும், பிரித்தும் தனித்தனியாக எழுத முடியும். அப்படி நாங்கள் பிரித்து எழுதினோம் என்று சொன்னால் எங்களுக்கு எழுத்து பிழைகள் விடுவதற்கு மிக குறைவாக இருக்கும். அதனாலே 32015 என்று நீங்கள் எழுதி கொண்டால் உங்களுக்கு புள்ளி கிடைக்கும். இந்த பகுதி 2 வருகின்ற கணித வினாக்கள் 15 வினாக்களாக இருக்கும். அந்த 15 வினாக்களுக்கும் உங்களுக்கு கிடைக்க போற ஒரு வினாவிற்கான புள்ளி 2. இப்பொழுது எழுத்து பிழை இல்லாமல் நீங்கள் எழுதியிருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக 2 புள்ளி கிடைக்கும். இதிலே ஒரு எழுத்து பிழை இருந்தால் 1 புள்ளி வழங்கப்படும். ஆனால் 1க்கு மேற்பட்ட எழுத்து பிழைகள் வருமாக இருந்தால் உங்களுக்கு புள்ளி இல்லாமல் போகும். எனவே இந்த இலக்கங்களை சரியான முறையிலே உச்சரித்து எழுதுவதற்குரிய பயிற்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து கட்டத்தினுள் உள்ள இலக்கங்களை கொண்டு ஆக்கக்கூடிய மிகச்சிறிய எண்ணை எழுதுக. இங்கே பார்த்தால் 4 இலக்கம் இருக்கிறது. 4, 0, 5, 3 இந்த இலக்கங்களை கொண்டு மிகச்சிறிய இலக்கமாக ஆக்கினால் சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் உடனடியாக இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கின்ற மிகச்சிறிய இலக்கம் என்று பார்த்தால் 0 மிகச்சிறிய இலக்கமாக எண்ணிக்கொள்வார்கள். எண்ணி இப்படி போட்டுக்கொள்வார்கள், பூஜ்யம், அடுத்த இலக்கம் 3, அந்த 3 இங்கே போட்டுக்கொள்வார்கள், அடுத்து 4 இங்கே போட்டுக்கொள்வார்கள், அடுத்து 5. இது சரியாமானவர்களே உண்மையில் தவறு. ஏனென்றால் இந்த 0க்கு பெருமானம் இல்லை. அந்த பெருமானம் இல்லாதபடியால் நாங்கள் 0 முன்னுக்கு போட்டு எழுதினால் இந்த விடை தவறானது. எனவே சரியான விடை எதுவென்று நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த கட்டத்தினுள்ளே வருகின்ற இலக்கங்களை கொண்டு எம்மால் ஆக்கக்கூடிய மிகச்சிறிய எண் என்று நாங்கள் பார்த்தால் இந்த எப்போ இந்த 0 2வது இடத்திலே இங்கே நாங்கள் எழுதுகின்ற பொழுது 2வது இடத்திலே அந்த 0 எழுதி கொள்ள வேண்டும். அப்படி எழுதினால்தான் அந்த மிகச்சிறிய இலக்கம் என்கின்ற அந்த வகைக்குள்ளே எங்களுக்கு புள்ளியை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது பாருங்கள், அதாவது 3045 என்பது மிகச்சிறியான விடை. இங்கே நாங்கள் இதிலே இருக்கின்ற இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கின்ற மிகச்சிறிய இலக்கமான 3 முதல்ல எழுதி அடுத்ததாக 0 எழுத வேண்டும்.
பூஜ்யத்துக்கு பின்னர் அடுத்திருக்கின்ற மிகச்சிறிய இலக்கம் நான்கு, அதை எழுத வேண்டும். அடுத்து இங்கே ஐந்தை எழுதி கொள்ள வேண்டும். எனவே இந்த இங்கே எழுதியிருந்த விடை தவறானது என்பதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் பூஜ்யம் வருகின்ற பொழுது அந்த பூஜ்யம் இந்த நான்கு இலக்கமாக இருந்தால் நூறு இடத்திலே வரும், ஐந்து இலக்கமாக இருந்தால் ஆயிரம் இடத்திலே வரும். சிறுதானிய பிள்ளைகள், அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்த வினாவை பாருங்கள். தரப்பட்டுள்ள எண்களை இறங்கு வரிசையில் எழுதுக. நீங்கள் நன்கு படித்திருப்பீர்கள். நான் நினைக்கிறேன் ஆரம்ப கல்வி ஆரம்பிக்கப்பட்டு முதலாம் ஆண்டிலே இருந்து நாங்கள் இந்த விடயத்தை கற்றிருப்போம். ஆனால் அங்கே இருக்கின்ற எண்களுடைய எண்ணிக்கை சிறிதாக இருந்தாலும் இங்கே நான்கு இலக்கங்களில் தரப்பட்டிருக்கிறது உங்களுக்கு. இப்ப இறங்கு வரிசையில் எழுதுகின்ற பொழுது நாங்கள் எப்பவும் இதில் இருக்கின்ற மிக கூடுதலான பெருமானத்திலிருந்து குறைந்த பெருமானத்திற்கு வர வேண்டும். அதே போல மாறாக ஏறுவரிசை என்று சொன்னால் மிக குறைந்த பெருமானத்திலிருந்து கூடுதலான பெருமானம் வரை செல்ல வேண்டும். எனவே இங்கே இருக்கின்ற மிக கூடுதலான பெருமானம் என்ன என்று நாங்கள் பார்க்க வேண்டும். பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே 7401 இருக்கிறது, இங்கே 8400 இருக்கிறது, இங்கே 7275 இருக்கிறது, இங்கே 8280 இருக்கிறது. எனவே இதிலே இருக்கின்ற முதலாவது மிகப்பெரிய இலக்கம் 8400. எனவே நீங்கள் எழுதுகின்ற பொழுது முதல்ல இந்த இலக்கத்தை உடனே வெட்டி போட்டு நீங்கள் அந்த இலக்கத்தை எழுதி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் மீண்டும் மீண்டும் அதனை அந்த பரிசோதித்து பார்க்காமல் இருப்பதற்காக இந்த இலக்கத்தை எங்களுடைய பென்சிலாலே ஒரு வெட்டு வெட்டி போட்டு அந்த இலக்கத்தை எழுதினோம் என்றால் திருப்பி நாங்கள் அந்த இலக்கத்துக்கு போக தேவையில்லை. எனவே ஏனைய மூன்று இலக்கங்களையும் நாங்கள் பரிசித்து பார்க்க வேண்டும். எனவே இதில் இருக்கிற மூன்றாவது இலக்கம் அடுத்த பெரிய இலக்கம் எதென்று பார்த்தோம் என்று சொன்னால் 8280. எனவே உடனடியாக அதற்கும் ஒரு வெட்டு அடுத்த அந்த இலக்கத்தை எழுதி கொள்ள வேண்டும். அடுத்து இப்பொழுது பாருங்கள், எங்களுக்கு இன்னும் பரிசோதிக்கிறது இலவாயிருக்கும். இரண்டு இலக்கம் தான் இருக்கிறது. இதிலே மிகப்பெரிய இலக்கம் எது என்று பார்த்தோம் என்று சொன்னால் 7401. எனவே அவரையும் ஒரு வெட்டு, அதனை எழுதி கொள்வோம். சரிதானே? இப்பொழுது எந்த பரிசோதனையும் இல்லாமல் எங்களுக்கு விடை வந்துவிடும். அங்கே மீதியாக இருப்பவர், அவரை வெட்டவும் தேவையில்லை, நீங்கள் அந்த இலக்கத்தை எழுதி கொள்ளலாம். இப்படி எழுதினால் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பெருமானம் இரண்டு புள்ளிகளை நீங்கள் சேகரித்துக் கொள்வீர்கள். எனவே உங்களுடைய புள்ளியை அதிகரிப்பதற்குரிய இலகுவான நுட்ப முறைகள் இவைகள் நன்கு அவதானித்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம். அடுத்த வினாவுக்கு போவோம். இங்கே பாருங்கள், நீர் குழாய்களை இடுவதற்காக வெட்ட வேண்டிய காணின் மொத்த நீளம் 16 கிலோமீட்டர் 350 மீட்டர் ஆகும். மழை காரணமாக வெட்ட முடிந்த தூரம் 5 கிலோமீட்டர் 500 மீட்டர் ஆகும். மேலும் எவ்வளவு தூரம் வெட்ட வேண்டி உள்ளது? எனவே நீங்கள் இந்த வினாவை பார்த்தவுடன் நன்கு புரியும் என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது இந்த நீர்க்குழாய் இடுவதற்காக வெட்ட வேண்டிய மொத்த நீளம் 16 கிலோமீட்டர் 350 மீட்டர் தூரம் வெட்ட வேண்டும். ஆனால் இப்ப வெட்டிக்கொண்டு நீக்கிற தொழிலாளர்கள் வெட்டிக்கொண்டு நீக்கின்ற பொழுது மழை குறுக்கிட்டதுனாலே இவ்வளவு 5 கிலோமீட்டர் 500 மீட்டர் தூரத்தை தான் வெட்டி இருக்கிறார்கள். அப்படி என்றால் இன்னும் வெட்ட வேண்டிய தூரம் எவ்வளவு என்ற விடயம்தான் இங்கே கேட்கப்படுகிறது. அப்படி என்றால் நீங்க நன்கு புரிந்து கொள்ளலாம், இந்த 16 கிலோமீட்டர் 350 மீட்டரிலிருந்து 5 கிலோமீட்டர் 500 மீட்டரை கழித்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த விடை கிடைக்கப்பட்டுவிடும். அப்பொழுது நாங்கள் கழித்து பார்ப்போம். இப்பொழுது 16 கிலோமீட்டர் 350 மீட்டர், அதே போல 5 கிலோமீட்டர் 500
மீட்டர். சரிதானே? கழிப்போம். பூஜ்ஜியம், ஐந்து. இங்கே மூன்றிலிருந்து ஐந்தை கழிக்க முடியாது. எனவே நேரடியாக இங்கே இருந்து நாங்கள் எடுப்போம். ஆறிலிருந்து ஒன்று எடுத்தோம் என்று சொன்னால் இங்கே பதிமூன்று. பதிமூன்றிலிருந்து ஐந்தை கழித்தோம் என்று சொன்னால் எட்டு. இங்கே ஐந்து இருக்கிறது, பூஜ்ஜியம். இங்கே ஒன்று இருக்கிறது, பத்து. இந்த பத்து கிலோமீட்டர் 850 மீட்டர் தூரத்தை வெட்ட வேண்டும். அந்த விடை சரியாக வருகிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால், இதில் என்ன ஒரு விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பிள்ளைகள், உங்களுக்கு வினா தருகின்ற பொழுது இந்த வினாவிலே இப்படி கோடு வரைந்து கிலோமீட்டர் போட்டு அடுத்து கோடு வரைந்து மீட்டர் போட்டிருந்தால், நீங்கள் சில வேளைகளில் உங்களுடைய ஆசிரியர்களோ எங்கேயோ நீங்கள் படித்திருக்கலாம், படிக்கின்ற பொழுது எப்படி என்று சொன்னால் குறியீடு போடாமல் எழுதினால் விடை தவறானதாக கருதப்படும் என்று சொல்லி உங்களுக்கு கற்பித்து விடுவார்கள். எனவே அதை எழுதுகின்ற பொழுது நீங்கள் நேரடியாக இங்கே 10 கிலோமீட்டர் 850 மீட்டர் என்று எழுதி நீங்கள் என்று சொன்னால் இந்த விடை நிச்சயமாக தவறு. ஏனென்றால் எங்களுடைய புலமை பரிசு பரீட்சையிலே மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் அறிவுறுத்தலை பின்பற்றுதல். எனவே இங்கே தரப்பட்ட விடயங்களை தான் நாங்கள் எழுத வேண்டும். அதே நேரத்தில் கேட்கப்பட்ட விடைக்குத்தான் விடயங்களுக்கு தான் நாங்கள் விடை எழுத வேண்டும். இங்கே பாருங்கள், கிலோமீட்டர் மீட்டர் போட்டு தந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் எழுதுகின்ற பொழுது அந்த கிலோமீட்டர் மீட்டரை போட்டு எழுதினால் தவறு. மாறாக 10 மட்டும் போட்டீங்கன்னா இங்கே கிலோமீட்டர் இருக்குது, 850 மீட்டர் 850 போட்டீங்கன்னு சொன்னால் அங்கே மீட்டர் இருக்குது. அந்த முறையில் தான் எழுத வேண்டும். அதை பார்ப்போம். இங்கே 10 இருக்கிறது, 10 கிலோமீட்டர், அடுத்து 850 மீட்டர். சரிதானே பிள்ளைகள்? இந்த முறையை நீங்கள் பின்பற்றி விடை அணுகுகின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு புள்ளி அதிகமாக கிடைக்கும். அடுத்த வினாவை பார்ப்போம். 16 பென்சில்களில் 1/4 பங்குகளில் எத்தனை பென்சில்கள் உண்டு? மிக அருமையான கேள்வி. 16 பென்சில்களில் 1/3 பங்கில் எத்தனை பென்சில்கள் உண்டு? இங்க 16 பென்சில்கள் இருக்குது, அதுல 1/4 எத்தனை பென்சில் தான் கேள்வி. சரிதானே? அப்ப 16 பென்சில்களில் 1/3 பங்குகளில் எத்தனை பென்சில்கள் உண்டு? முதல்ல 16 நாங்கள் நிச்சயமாக 4 பெருக்கு வகுக்க வேண்டும். வகுத்தால் நென்னாங்கு 16, உங்களுக்கு வகுத்தல் எல்லாம் நன்கு தெரியும். எனவே இங்கே ஒரு பங்கு, அதாவது வந்து 1/4 தான் 4. இங்க கேள்வி, 16 பென்சில்களில் 1/3 பங்குகளில் எத்தனை பென்சில்கள் உண்டு? இங்கே 1/4 தான் 4. எனவே 1/3 என்றால் இந்த 4 3 பெருக்கிவிட்டால் வருவதுதான் 1/3 பங்கு. எனவே பாருங்கள், 12 பென்சில்கள் என்று நீங்கள் எழுதி கொள்ளலாம், அல்லது 12 என்று போட்டாலும் போதும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினாவை பாருங்க பிள்ளைகள். பின்வரும் திண்ம பொருள்களுக்கு உரிய விளிம்புகளின் எண்ணிக்கையை எழுதுக. இங்கே நான்முகி, கெனவுரு. எங்களுக்கு நான்முகியினுடைய விளிம்புகள், முகங்கள் அல்லது பக்கங்கள், உச்சிகள், அதே போல கெனவுரு, அதே போல சதுரமுகி போன்ற உருக்களினுடைய விளிம்புகள், உச்சிகள், பக்கங்கள் என்பன எங்களுக்கு தெரிய வேண்டும். அதிலே பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே பாருங்கள், இங்கே தரப்பட்டிருக்கிற உரு இதுதான் நான்முகி, அதாவது வந்து 4 முகங்களை கொண்டதாக இருக்கும். ஓகே, இங்கே 4 முகங்களை கொண்ட நான்முகியினுடைய பக்கங்கள் 4 உண்டு, அங்கே தரப்பட்டிருக்கிறது. அதே போல 4 உச்சிகள் உண்டு. இந்த முக்கியமாக எங்களுக்கு கேட்கப்பட்ட வினாவுக்கு நாங்கள் வருவோம் என்று சொன்னால், விளிம்புகள் எத்தனை இருப்பது என்று சொன்னால் அங்கே 6 விளிம்புகள் இருக்கிறது. அதைத்தான் இங்கே காட்ட போகிறோம். அடுத்து பாருங்கள், கெனவுரு. கெனவுருலும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால்
இங்கே ஆறு பக்கங்கள் உண்டு. இதுக்கு நீங்கள் நல்ல உதாரணம், உங்களிடம் இருக்கின்ற கொம்பாஸ், அதாவது வந்து உங்களுடைய எழுது கருவிகள் வைக்கின்ற கொம்பாஸ் எடுத்து எண்ணி பார்த்தால் தெரியும் பக்கங்கள் எத்தனை இருப்பதுன்னு சொல்லி. எனவே ஆறு பக்கம் இருக்குது. அடுத்தது உச்சிகளுடைய எண்ணிக்கை, இந்த இந்த விளிம்புகள் வந்து சந்திக்கிற இடம் தான் உச்சி. அந்த உச்சிகளுடைய எண்ணிக்கை எட்டாக இருக்கிறது. எனவே விளிம்புகளுடைய எண்ணிக்கை, இந்த விளிம்புகளுடைய எண்ணிக்கை 12 இருக்கிறது. எனவே அவற்றினுடைய விடையை நீங்கள் இப்படி நான்முகியினுடைய விளிம்புகளுடைய எண்ணிக்கை 6 என்றும் கணவருடைய எண்ணிக்கை 12 என்றும் நீங்கள் எழுதினால் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்து பாருங்கள், ஒரு பிள்ளை ஏ என்னும் இடத்திலிருந்து 15 மீட்டர் தெற்கே செல்கிறது, பின்னர் அது அவ்விடத்திலிருந்து 15 மீட்டர் மேற்கே சென்று பி என்னும் இடத்தில் நின்றது. ஏய்க்கும் ஏய்க்கு எத்திசையில் பி அமைந்துள்ளது என்பது எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இதற்கு ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், எங்களுடைய இந்த திசைகளை நாங்கள் செய்கின்ற பொழுது எப்பொழுதும் எங்களுடைய கொப்பியினுடைய மேற்பக்கம் வடக்கு. இப்படி நாங்கள் இப்படி போட்டோம் சொன்னால், இப்படி போட்டோம் சொன்னால் இந்த பகுதி வடக்கு. எப்போ கொப்பியா இருந்தால் என்ன, பரீட்சை எழுதுகின்ற பொழுது, பரீட்சை வினாத்தாளா இருந்தால் என்ன, எந்த இதுலையும் நாங்கள் எழுதுகின்ற பொழுது எப்பொழுதும் மேல் பக்கம் வடக்கு. எனவே இந்த வினாவுக்கான நாங்கள் விடையை அணுகுகின்ற பொழுது நிச்சயமாக அங்கே வினாவிலே சொல்லப்பட்ட விடயத்தை நாங்கள் அப்படியே நாங்கள் குறித்து கொண்டு வந்தோம் என்று சொன்னால் சரியான விடையை எடுத்துக்கொள்ள முடியும். இங்கே பாருங்கள், இப்பொழுது ஏ என்னும் இடத்திலிருந்து ஒரு பிள்ளை ஏ என்ற இடத்திலே நிற்கின்றார். அந்த இடத்திலிருந்து இப்ப தெற்கு நோக்கி 15 மீட்டர் செல்கிறார் என்றால் கீழே, இப்ப மேல வடக்கு என்று சொன்னால் கீழே தெற்கு நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். எனவே அது 15 மீட்டர். அப்ப அவர் சொல்ற இப்ப இந்த இந்த கேள்வியில சொல்லப்படுற விடயத்தை மட்டும்தான் நாங்கள் இங்கே போடுகிறோம். அதற்கு பிரதான விடை எடுக்க போறோம். அடுத்து பாருங்கள், 15 மீட்டர் தெற்கே செல்கிறது, பின்னர் அது அவ்விடத்திலிருந்து 15 மீட்டர் மேற்கே செல்கிற சென்று இங்கே மேற்கு இந்த பக்கம் வந்து உங்களுக்கு தெரியும் இது வடக்கு என்று சொன்னால் இங்கே கிழக்கு, இது தெற்கு, இது மேற்கு. எனவே இந்த பக்கம் செல்கிறார். அடுத்து அது 15 மீட்டர் தூரம் சென்று பிரகாரங்கள் மீண்டும் இங்க தெற்கு செல்றார். 15 மீட்டர் மேற்கே சென்று பி என்னும் இடத்தில் நின்றது. ஏய்க்கும் ஏய்க்கு எத்திசையில் வி அமைந்துள்ளது என்பதுதான் கேள்வி. இப்போ பாருங்கோ, இங்க வி என்னும் இடத்துல வந்து நிற்கிறார். இப்ப ஏயில இருந்து விக்குள்ள திசையை கேட்டிருக்குது. கேட்டால் அதுக்குரிய விடை நிச்சயமாக தென்மேற்கு திசை என்பது சரியாக இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? அப்ப கேள்விக்கு கேள்வியை நாங்கள் அப்படியே அவர் சொல்றது போல கீறிக்கொண்டிருந்தோம் சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு அந்த விடை கிடைக்கும். அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்து பாருங்கள், ஆரம்ப பிரிவின் விளையாட்டு போட்டி பிற்பகல் 1:15 முடிவுற்றது. விளையாட்டு போட்டி 4 மணித்தியாலங்கள் நடைபெற்றது எனின் விளையாட்டு போட்டி ஆரம்பித்த நேரம் யாது? சரிதானே? மீண்டும் வாசிக்கிறேன் அந்த வினாவை பாருங்கள். ஆரம்ப பிரிவின் விளையாட்டு போட்டி பிற்பகல் 1:15 முடிவுற்றது. விளையாட்டு போட்டி 4 மணித்தியாலங்கள் நடைபெற்றது எனின் விளையாட்டு போட்டி ஆரம்பித்த நேரம் யாது? இங்கே முடிவுற்ற நேரம் தந்திருக்குது, ஆரம்பித்த நேரத்தை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். அங்கு நடைபெற்ற நேரம் 4 மணித்தியாலங்கள் தந்திருக்குது. எனவே இந்த முடிவுற்ற நேரத்திலிருந்து செலவழித்த நேரம், அதாவது விளையாட்டு போட்டி நடைபெற்ற நேரத்தை கழித்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆரம்பிக்கப்பட்ட நேரம் கிடைக்கப்பெறும். அதனை பார்ப்போம். இப்ப அதுலேயும்
நாங்கள் இந்த கழித்தல் செயற்பாடு செய்கின்ற பொழுது நேரத்தினுடைய விடை எடுக்கின்ற பொழுது அங்கே கழித்தல் கழித்தல் என்ற அதாவது வந்து முடிவுட்ட நேரத்திலிருந்து செலவழித்த நேரத்தை கழிக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த முடிவுட்ட நேரத்தை 24 மணித்தியால கடிகாரத்தினுடைய நேரத்துக்கு மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினோம் என்று சொன்னால் 1:15 என்று சொன்னால் ஒன்றையும் ஒன்றோடு 12 கூட்டினோம் என்று சொன்னால் 13:15 அதை தான் இங்கே காட்டியிருக்கிறேன். 13:15 நான்கு மணித்தியாலங்கள் செலவழித்த நேரம். எனவே அந்த நான்கு மணித்தியாலங்களை கழித்தோம் என்று சொன்னால் 5 கழித்தால் 5 1 அப்படி இறங்கும். இப்பொழுது 3 நான்கை கழிக்க வேண்டும், கழிக்க முடியாது. எனவே 13 நான்கை கழிக்க வேண்டும், கழித்தால் நிச்சயமாக 9. எனவே ஆரம்பிக்கப்பட்ட நேரம் 9:15 வரும். இது பிற்பகலில் நிறைவடைந்தது. இப்பொழுது கழித்து நாங்கள் எடுத்த விடை 0:09. எனவே இதற்கான விடை நிச்சயமாக நாங்கள் எழுதுகின்ற பொழுது முற்பகல் 9:15 ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி போடலாம். இதில் உங்களுக்கு நான் மேலதிகமான விளக்கம் தர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த 24 மணித்தியால கடிகார நேரத்துக்கு மாற்றுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய இந்த முற்பகல் பிற்பகல் போட முடியாது, போடக்கூடாது, சரிதானே? எனவே நாங்கள் எழுதுகின்ற பொழுது நிச்சயமாக 4 இலக்கத்திலே எழுத வேண்டும். 0:09 2 புள்ளிகளை இட்டு 15. அப்படி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் இந்த 9:15 இப்படி ஒரு குற்றம் போடாமலும் எழுத முடியும். இந்த முற்பகல் 15 என்கின்ற நேரத்தை நீங்கள் சில வேளைகளில் சிலருக்கு இது சந்தேகமாக இருக்கலாம். இதனுடைய உறுதித்தன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எங்களுடைய இந்த விமான டிக்கெட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நேரம் குறுக்கல இந்த இந்த வகையில தான் குறித்திருப்பார்கள். அதாவது வந்து இந்த புள்ளி ஒன்றும் போடாமல், மாறாக நீங்கள் 4 இலக்கத்தில் எழுதி 1 புள்ளி போட்டாலும் அது விடை தவறு. அப்படி இல்லாமல் இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு புள்ளியும் விடாமல் இப்படி எழுத முடியும். எழுதினால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த புள்ளி கிடைக்கும். ஆனால் இது மேலதிகமான விளக்கம். எங்களுக்கு கேட்கப்பட்ட வினாவிற்கான விடையாக நாங்கள் முற்பகல் 9:15 என்று சொல்லி எழுதினோம் என்று சொன்னால் அந்த விடை சரி, சரிதானே? அடுத்த வினாவுக்கு போவோம். அடுத்து பாருங்கள், ஒரு வைத்தியசாலையிலிருந்து சிகிச்சை பெற்று வெளியேறி சென்ற நோயாளிகளின் எண்ணிக்கை வரைவில் தரப்பட்டுள்ளது, சரிதானே? இப்ப பல்வேறு வகையான வரைவுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையிலே ஒரு வகையான வரைவு தான் இது. இங்கே பாருங்கள், கிழமைகள் போட்டிருக்கிறார்கள். முதலாவது திங்கள், அடுத்தது செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. நீங்கள் எப்பொழுதும் இந்த பரீட்சையிலே விடை எழுதுகின்ற பொழுது அல்லது விடையை கண்டுபிடிப்பதற்காக சில வேளைகளிலே இந்த கிழமைகளை எழுதுகின்ற பொழுது நீங்கள் பலர் முழுமையான தியதிகளை எழுதி கொண்டிருப்பீர்கள். அதாவது திங்கள் என்று சொன்னால் திங்கள் கிழமை என்று சொல்லி எழுதுகிறீர்கள். அடுத்து செவ்வாய் என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை என்று எழுதுகிறீர்கள். அப்படி எழுத தேவையில்லை. மாறாக எங்களுக்கு விளக்கத்துக்காக ஒரு எழுத்தை, இந்த கிழமையினுடைய ஒரு எழுத்தை எழுதினால் போதும். அங்கே அடுத்தது நோயாளர்கள் உடைய எண்ணிக்கை தரப்பட்டிருக்கிறது. 5, 10, 15, 20, 25 இப்படியே அதிகரித்துக் கொண்டு செல்லும். இப்பொழுது என்ன வினா என்று பார்ப்போம். இங்கே கேட்கப்பட்டிருக்கிற வினா என்னென்றால், கூடுதலான நோயாளர்கள் சுகமடைந்து சென்றது எத்தினத்தில் ஆகும், சரிதானே? இங்கே தரப்பட்ட தரவு அதாவது வைத்தியசாலைக்கு வந்த நோயாளர்கள் சுகமடைந்து வீட்டுக்கு சென்றவர்களுடைய எண்ணிக்கை தான் இங்கே தரப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், திங்கட்கிழமை 15 நோயாளர்கள் சுகமடைந்து சென்றிருக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை யாரும் வெளியிலே செல்லவில்லை. புதன்கிழமை இங்கே 10 நோயாளர்கள் சுகமடைந்து சென்றிருக்கிறார்கள். வியாழக்கிழமை இங்கே 20 நோயாளர்கள் சுகமடைந்து சென்றிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை 25 நோயாளர்கள் சுகமடைந்து சென்றிருக்கிறார்கள். அதனுடைய வரைவு தான் இது.
எனவே இங்கே கேட்கப்பட்ட வினா கூடுதலான நோயாளர்கள் சுகமடைந்து சென்றது எத்தினத்தில் ஆகும் என்றால் நிச்சயமாக வெள்ளிடை மலை போல உங்களுக்கு தெரிவது வெள்ளிக்கிழமை 25 நோயாளர்கள் வெளியேறி சென்றிருக்கிறார்கள் எனவே அந்த விடையை நீங்கள் எழுதினால் போதும் வெள்ளிக்கிழமை சரிதானே பிள்ளைகள் அடுத்த வினாவை பாருங்கள் குறைந்த அளவு நோயாளர்கள் சுகமடைந்து சென்ற தினம் யார் சரிதானே இந்த வரைவை வைத்துக் கொண்டுதான் அந்த கேள்வியும் இங்கே குறைந்த அளவு நோயாளர்கள் சுகமடைந்து வீட்டுக்கு சென்ற நாளை கேட்கிறார்கள் இங்கே சிலர் யோசிப்பார்கள் செவ்வாய்க்கிழமை ஒன்றுமில்லை எனவே அதுதான் மிக குறைந்த அளவு என்று சொல்லி நிச்சயமாக அது யாரையும் குறிப்பிடவில்லை இங்கே பூஜ்ஜியம் என்றும் குறிப்பிடவில்லை ஐந்தென்றும் குறிப்பிடவில்லை பத்தெண்டும் யாரையும் குறிப்பிடவில்லை எனவே அந்த அன்று ஒரு நோயாளர்களும் சுகமடைந்து வீட்டுக்கு செல்லவில்லை என்பதுதான் இந்த வரைவினுடைய விளக்கம் எனவே இதில் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இங்கே 10 நோயாளர்கள் சென்றிருக்கிறார்கள் அந்த கிழமையை பார்த்தோம் என்று சொன்னால் புதன்கிழமை சரிதானே அப்ப புதன்கிழமை குறைந்த அளவு நோயாளர்கள் சுகமடைந்து சென்ற தினமாக காணப்படுகிறது அடுத்த வினாவை பார்ப்போம் இப்பொழுது திங்கட்கிழமை சுகமடைந்து சென்றோர் எத்தனை பேர் அங்கே வடிவாக தெரிகிறது திங்கட்கிழமையை நாங்கள் பார்க்கிறோம் அதுக்கு மேலே புள்ளி இருக்குது அந்த புள்ளிக்கு நேர இங்கே எந்த இலக்கம் இருக்கிறதோ அதுதான் விடை உங்களுக்கு சில வேளைகளில் உங்களுக்கு தரப்படுகின்ற அந்த வினாத்தாளிலே தரப்படுகின்ற அந்த வரைவை பார்க்கின்ற பொழுது நேரே எந்த இலக்கம் இருக்கிறது என்று சொல்லி சில வேளை கண்டுபிடிப்பது சில வேளை இடங்களாக இருந்தால் நீங்கள் உடனடியாக அந்த புள்ளிக்கு நேர உங்களுடைய ரூலரை வைத்து அந்த இலக்கத்துக்கு நேரே பார்த்தீர்கள் என்று சொன்னால் தவறில்லாமல் நாங்கள் விடை எழுதி கொள்ள முடியும் சிலவளை நீங்கள் யோசிக்கலாம் என்ன எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி நிச்சயமாக என்னென்றால் பரீட்சை பதட்டம் என்கின்ற ஒரு விடயத்தின் ஊடாக நீங்கள் சிலவளை இது உங்களுக்கு இங்கே இங்கே தெரியும் இங்கே 20 தெரியும் அல்லது இங்கே 10 தெரியும் அப்போ நீங்கள் விடைய சிம்பிளாக 10 அல்லது 20 போட்டு விட்டுருவீங்க எனவே அது விட சரியா இருக்குமோ இல்லை எனவே நாங்கள் தவறில்லாமல் செய்வதற்குரிய வழி அந்த புள்ளிக்கு நேரே நாங்கள் எங்களுடைய புற்றுளை வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் விடை தெரிய வரும் எனவே விடையை பார்த்தால் 15 பேர் சரிதானே பிள்ளைகள் அடுத்த வினாவுக்கு செல்வோம் அடுத்தும் ஒரு வரைவு ஒரு கடையில் வைக்கப்பட்டுள்ள விலை பட்டியலின் ஒரு பகுதி கீழேறப்பட்டுள்ளது நிச்சயமாக கடை என்று சொன்னால் அங்க விலை பட்டியல் காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் சரிதானே இப்ப இந்த விலைப்பட்டியலை நான் இந்த நேரத்திலே கொண்டு வந்ததற்கான காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் கடந்த 2-3 வருடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வினா இல்லாமல் இருக்குது சில வேளைகளில் இந்த வருட வினா பத்திரிகை வினாத்தாளிலே இப்படியான கேள்விகள் வருவதற்கு சந்தர்ப்பம் நிறைய இருக்கிறது எனவே மிக கவனமாக அவதானித்துக் கொள்ளுங்கள் மிகவும் இலகுவான விஷயம் இந்த விலைப்பட்டியல் இருந்து அங்கே தரப்பட்ட வடிவத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் விடையெடுக்கிறது அதில் விலைப்பட்டியலில் ஒரு பகுதி கீழே தரப்பட்டுள்ளது இங்க பாருங்க பால்மா பேக்கெட் ஒன்றின் விலை ₹350 இப்ப அப்படி இல்லையே நினைக்கிறேன் 480 நினைக்கிறேன் நான் ஒரு 400 கிராம் பேக்கெட்டின் விலை ஆனால் இது ஒரு இலவுக்காக போட்டிருக்குது தேயிலை 1 கிலோ ₹824 சரிதானே அடுத்தது சீனி 1 கிலோ ₹95 சரிதானே எனவே பாடசாலை ஒன்றின் சிரமதான நிகழ்வில் பங்கு பற்றியவர்களுக்கு பால் தேநீர் வழங்குவதற்காக கீழே தரப்பட்டுள்ள அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளவாறு பொருள்கள் வாங்கப்பட்டன அந்த அட்டவணையை பார்ப்போம் சரிதானே இங்க பாருங்க விலைப்பட்டியலுக்கு ஏற்ப அட்டவணையில் விரிடங்களை நிரப்புகள் இந்த விலைப்பட்டியலை வச்சுக்கொண்டுதான் இந்த அட்டவணைக்கான விடைகளை நாங்கள் போட வேண்டும் எனவே இதை பார்த்தோம் என்று சொன்னால் இப்ப பாருங்க அந்த சிரமதானத்துக்காக பாடசாலையினுடைய சிரமதானத்துக்காக வாங்கப்பட்ட பொருட்களுடைய விலைகளை கேட்டிருக்கிறார்கள் எனவே விலைப்பட்டியலுக்கு ஏற்ப அட்டவணையில்
அட்டவளையின் வெற்றிடங்களை நிரப்புக. இந்த விலை பட்டியலுக்கு ஏற்பதான் நாங்கள் நிரப்ப போறோம். இதே பாருங்கள், பால் பேக்கெட் 4 பேக்கெட்டுகள் 2400 ரூபா என்று போட்டிருக்குது. 400 ரூபா சதமும் இங்கே போட்டிருக்கும். விலைப்பட்டியல் நீங்கள் கடைகளிலே சென்றிருந்தால் பார்த்திருப்பீர்கள். இப்படித்தான் போடுறது, 2 ரூபா சதம். அடுத்து தேயிலை 280 கிராம் எவ்வளவு என்று கேட்டிருக்கு. அப்ப இப்ப எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கு தேயிலை 1 கிலோகிராம் 824 ரூபா. எனவே 250 கிராம் கேட்டிருந்தால் நாங்கள் அதனை கண்டுபிடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த 1 கிலோவில் எத்தனை 250 கிராம் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரிய வேணும். அப்படி தெரியாட்டிக்கு நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க, 1 கிலோவில் 500 கிராம் எத்தனை இருக்குன்னா 2, திருப்பி 1 500 கிராமில் எத்தனை 250 கிராம் இருக்குன்னா 2. அப்போ 1 500 கிராமில் 2 250 கிராம் இருந்தால் அடுத்த 500 கிராமில் அடுத்த 2 250 கிராம் இருக்கும். எனவே 2 2 4 250 கிராம் இருக்கும். அல்லது நன்கு அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும், 1 கிலோவில் 4 250 கிராம் இருக்குன்னு சொல்லும். எனவே இந்த காசு பெறுமதியான 824 ரூபாவை 4 ஆல் வகுத்தால் நிச்சயமாக 250 கிராமினுடைய பெறுமானம் கிடைக்கப்படும். எனவே 824 4 ஆல் வகுக்க போறோம், 4 2 8 0 2 ரக்க போறோம், 2க்கு பெறுமானம் கிடைக்குமா 4க்கு? இல்லை. எனவே இங்க 0, அடுத்து இந்த 4ஐ இங்க இறக்கி போட்டு இந்த 24 பார்த்தோம் சொன்னால் 4 6 24, எனவே 0. அப்ப எங்களுக்கு விடை தெரியுது, நிச்சயமாக 250 கிராம் தேயிலையினுடைய விலை 206 ரூபா. அப்ப இங்க 206 ரூபா சதம் 0. இந்த இப்படி விலைப்பட்டியல் தந்து உங்களை விடை எழுத சொன்னால் நிச்சயமாக இந்த ரூபா எழுதினால் சதம் 0 போட்டே ஆகணும். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய விடையில தவறு இருக்கும். இந்த 0 போடாவிட்டால் விடை தவறானது என்று சொல்லி கருதி விடுவார்கள். எனவே இந்த சின்ன சின்ன தவறுகளை விடாமல் நிச்சயமாக சரியான முறையில் எழுதுவதற்குரிய பயிற்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதே போல பல பயிற்சிகள் கடந்த கால வினாக்களில் இருக்கிறது, அந்த பயிற்சிகள் எடுத்து செய்து பார்க்கலாம். செய்தால் பயிற்சி நிறைய இருந்தால் நிச்சயமாக வெற்றி நிறைய இருக்கும். எனவே 206 ரூபாய் என்பதை இப்படித்தான் எழுத வேண்டும். அடுத்து சீனி 2 கிலோ என்று கேட்டிருக்கிறார், 2 கிலோவுடைய விலை. இங்கே 1 கிலோவினுடைய விலை தந்திருக்கிறார்கள் 95 ரூபா. உண்மையில இப்ப 95 ரூபா அல்ல, ஒரு இலகுவாக அப்படி போட்டிருக்குது. எனவே 95ஐ நாங்கள் ஒன்றில் 2ஆல் பெருக்கலாம், 2 கிலோ கேட்டிருக்கிறபடியால் 2ஆல் பெருக்கலாம், அல்லது 2 95 போட்டு எழுதி போட்டு கூட்டினாலும் சரி, உங்களுக்கு எது இலகுவோ அதன்படி நீங்கள் செய்து கொள்ளலாம். எனவே பார்ப்போம், 95 2ஆல் பெருக்கி விடுவோம், 2 10க்கு சைவர் எழுதி ஒரு மிச்சம், 9 18 கொண்டும் 19. எனவே 190 ரூபா. இங்கே 190 போட வேண்டும். இங்கே இதில் நிச்சயமாக 0 போட்டு ஆக வேண்டும். சரிதானே பிள்ளைகள்? அடுத்தது இதனுடைய மொத்த விலை கேட்டிருக்குது. இதை நேரடியாக நாங்கள் கூட்டி விட்டோம்டா, சரி இங்கே 0 0 எல்லாம் 0 இருக்குது. இங்கே இதில் 0, இதில் 6, இதில் 0, எனவே 6. அடுத்து இங்கே 0 0 9, அடுத்து 4 2 6 ஒன்றும் 7 1. எனவே இந்த மொத்தமான செலவு 1796 ரூபா. எனவே பாடசாலைக்கு இப்பொழுது சிறுமதானத்துக்கு வந்தவர்களுக்காக கொள்வனவு செய்யப்பட்ட பொருட்களுடைய விலை, மொத்த விலை 1796 ரூபா செலவாக இருக்கிறது. இந்த எங்களுக்கு அந்த செலவு பெரிய பிரச்சனை இல்லை. இந்த விடையை எழுதுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த முறையிலே எழுதினால்தான் உங்களுக்கு புள்ளி கிடைக்கப்பெறும். சரிதானே பிள்ளைகள்? அடுத்த வினாவுக்கு போவோம். மிகவும் இலகுவான வினா, உங்களுக்கு
நிச்சயமாக தெரியும் உங்களுடைய பாட திட்டத்தில் இந்த கணிதத்திலே ரோமன் எண் என்பது இருக்கிறது அது நிச்சயமாக 1 தொடக்கம் 20 வரையும் தான் உங்களை பரிசோதிப்பார்கள் அதற்கு மேலே உங்களை எந்த பரீட்சை வினாத்தாளை எடுத்து பாருங்கள் 20 க்கு மேலே எந்த கேள்வியும் இல்லை இப்போ இங்க தரப்பட்டது தரப்பட்டுள்ள ரோமன் இலக்கத்திற்கு அடுத்து வரும் ரோம எண்ணை எழுதுக இங்க முதல்ல அப்ப அடுத்து வர இலக்கத்தை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னம் இதில இருக்கிற இலக்கம் என்னன்னு தெரிய வேணும் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் இது 8 இந்த B என்கிற எழுத்துக்கு 5 என்ற பெருமானம் அதற்கு பின்னர் வருகின்ற ஒவ்வொன்றுக்கும் 1 1 1 எனவே 8 இதை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இது 8 எங்களுடைய இது ரோம இலக்கம் இது இந்து அராபிய இலக்கம் அப்ப அதுக்கு அடுத்து வருகின்ற இலக்கம் என்று சொன்னால் நிச்சயமாக 1 கூடும் சரிதானே அப்ப 1 கூடும் என்று சொன்னால் அதற்கு 9 இந்து அராபிய இலக்கத்தில் எழுதினோம் என்று சொன்னால் 9 அப்ப ரோம இலக்கத்துக்கு இதுக்கு எப்படி எழுதுறன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் 10 என்பதற்கு இந்த எக்ஸ் என்கிற குறியீடு நாங்கள் போட்டுக்கொள்வோம் இந்த 10க்கு முன்னாலே 1 அதாவது இந்த ஐ என்கிற இலக்கத்தை அந்த எழுத்தை எழுதி விட்டோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக 9 எனவே இந்த இந்து அராபி இலக்கம் இது இது ரோமன் இலக்கம் அப்ப இதுக்கு அடுத்து வருகின்ற இலக்கம் எதுன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் இப்படி எழுதிவிட்டால் சரி அந்த விடை அங்கே போட்டிருக்கிறேன் பாருங்கள் இங்கே இருக்கிறது எனவே 9 என்கின்ற ரோமன் இலக்கத்தை அப்படி எழுதி கொள்வது சரி உங்களுக்கு 1 20 வரையும் எழுத தெரியும்னு நான் கருதுகிறேன் 1 ஐ அடுத்தது இடர்படுற இடம் 4 இடர்படுவீர்கள் சில வேளைகளில் 4 ஐ பி அதாவது 5க்கு முன்னால் உள்ள முன்னால் 1 எழுதி கொள்ள வேண்டும் அதாவது ஐ எழுதி கொள்ளணும் அதே நேரத்தில் 5 உங்களுக்கு தெரியும் பி அடுத்தது 9 அங்கு எழுதி காட்டி விட்டேன் 10 என்று சொன்னால் 1 எக்ஸ் அடுத்து 11க்கு எக்ஸ் 1 ஐ அடுத்து அப்படியே வந்து திருப்பியும் 14 என்று சொன்னால் எக்ஸ் ஐ பி சரிதானே அடுத்து 19க்கும் இடர்படுவீர்கள் இங்கே எக்ஸ் ஐ எக்ஸ் 20 சொல்லாமலே தெரியும் 2 எக்ஸ் அதாவது 2 தடவை எக்ஸ் எழுதுறது சரிதானே அடுத்து பாருங்கள் வரைவினை அவதானித்து விடை தருக இது ஒரு மிக முக்கியமான வினா இந்த வினா அடிக்கடி கேட்கப்படுகிறது ஆனால் பல மாணவர்கள் இடர்படுகின்ற வினா இங்கே பாருங்கள் பிள்ளைகள் இங்கே ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்கிறது இந்த அட்டவணையிலே அந்த நகரங்களுக்கு இடையிலான கிலோமீட்டர் தரப்பட்டிருக்கிறது இங்க கொழும்பிலிருந்து குருநாகலுக்கு இடையிலான தூரம் அதாவது கொழும்பிலிருந்து இந்த இதுதான் கொழும்பினுடைய ஆரம்பம் என்று வைத்தோம் என்று சொன்னால் ஆரம்பம் என்று சொன்ன என்றால் இதுதான் குருநாகலுடைய முடிவு இந்த முடிவுக்கான கொழும்புக்கும் குருநாகலுக்கும் இடையிலான இருக்கிற தூரம் 93 கிலோமீட்டர் அதே போல இங்கே குருநாகல் இந்த இதிலிருந்து இங்கே முடிவு இடம்தான் தம்புள்ளை அந்த குருநாகலிருந்து தம்புள்ளைக்கான தூரம் 54 கிலோமீட்டர் அடுத்து இந்த 66 கிலோமீட்டர் என்பது தம்புள்ளையினுடைய ஆரம்பத்தில் இருந்து அண்டாபுரத்தினுடைய முடிவு அதே போல இந்த 166 கிலோமீட்டர் அண்டாபுரம் ஆரம்பத்திலிருந்து திருவண்ணாமலை முடிவின் வரையும் 166 கிலோமீட்டர் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் பலர் இடர்படுகின்ற விடயம் அந்த அதில் கேட்கப்பட்ட விடயம் கொழும்பிலிருந்து தம்புள்ளைக்கான தூரம் யாது எனவே கொழும்பிலிருந்து தம்புள்ளை முடியும் வரையிலான தூரம் என்று கேட்டிருக்குது எனவே இங்க கொழும்பிலிருந்து குருநாகலுக்கான தூரம் 93 குருநாகலிருந்து தம்புள்ளைக்கான தூரம் 54 இப்போ கொழும்பிலிருந்து தம்புள்ளைக்கான தூரம் கேட்டால் இந்த இரண்டையும் நாங்கள் கூட்ட வேண்டும் சரிதானே அப்படி கூட்டினோம் என்று சொன்னால் 93 54 கூட்ட வேண்டும் எனவே 7 9 5 14 எனவே 147 என்பது விடையாக கிடைக்கும் அடுத்த வினா இதிலே உள்ள ஒரு வினாதான் இப்பொழுது குருநாகலில் இருந்து இந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து
தம்புளைக்கான தூரம் யாது என்று கேட்டிருக்குது. இப்போ குருணாலிருந்து தம்புளைக்கான தூரம் உங்களுக்கு தெரிய சொல்லாமலே தெரியும், சிம்பிளாக அங்கே எடுத்து போட்டிருக்கு 54 கிலோமீட்டர், சரிதானே? எனவே இந்த விடயத்தோடு நாங்கள் இன்றைய வகுப்பை நிறைவு செய்ய இருக்கின்றோம். இந்த வகுப்பை சிரத்தையோடு இவ்வளவு நேரமும் அவதானித்து பயன்பெற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நிலம் விரும்பிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு டேன் தொலைக்காட்சியினுடைய கல்வி அலைவரிசையினூடாக அடுத்து வருகின்ற வகுப்புகளிலும் நீங்கள் பயன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறி விடைபெறுகிறேன்.